மூவி ஓகே ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் அந்த ஸ்லோ கூட பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக நல்லா இருந்தது. படம் ஃபேமிலி வந்து பார்க்கல, ரொம்ப கழிச்சு கௌதம் மாஸ்தேவனும் ஏ ரோமன் அப்புறம் மூணு பேர் செம்ம வேற லெவல் படத்துல. செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ்ல ரொம்ப சூப்பரா ஸ்பீடா தான் போச்சு, நல்லா இருக்குது. படத்துக்கு வந்து எந்த குறைமத்த லேக்லாம் சொன்னா அவன கொண்டுங்கிற லேக் சொல்றவன ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தீங்கன்னா சில ஜிபிஎம் கூட ஸ்லோவாக இருக்குது தூங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு ஒரு நிமிஷம் கூட கண்ணை இப்படி கூட இந்த பக்கம் கூட நிமிந்து கூட உட்கார விடல. கௌதம் சார் இந்த மாதிரிலாம் தூங்கிட்டு வாங்க அந்த மாதிரிலாம் சொன்னார், எதுக்காக அப்படி சொன்னாருன்னு தெரியும். ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்க்ரீன்ல இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ரெண்டு மூணு தடவை கூட பார்க்கலாம், நம்பி வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் ஏஆர் ரஹ்மான் சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் ஹீரோ சிம்புனா செகண்ட் ஹீரோ ஏஆர் ரஹ்மான் தான். அவன் கிடக்குறாங்க அதனால சொல்லிருப்பான். இந்த படத்தை வந்து வந்து கணினி காலம் கட்டிட்டு இப்போ இந்த படத்தை எதனா சொன்னானா நம்ம என்ன படம். ஆனால் இந்த படம் செம்மையாக இருக்கு, வேற லெவலில் நல்லாவே இருந்துச்சு. அதான் நாயகன் ரெஃபரன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு படத்தில். அதில் நாயகன் யூனிஸ் போல் தான் வரானுங்களே. இது லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தேவையில்லாமல் தான் இருக்கு. ஆனால் ஜிவிஎம் பற்றி சொல்லணுமா, வச்சிருவாரு ஒரு லிப்லாக்கு இருந்துச்சு கண்டிப்பாக. அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துதான் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு. ஹீரோயின் தான், ஹீரோயினும் ஒரு ப்ளஸ் தான் இந்த மூவியில். ஸ்லோலாம் அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை, பார்க்குறவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. தெரியல, ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியல. படம் சூப்பராக இருக்குது. எஸ்டிஆர் ஆல்ரெடி கம்பேக் கொடுத்துட்டார் மாநாட்டிலே, இது இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ரோ படம் வந்து வேறு லெவலில் இருந்தது, எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இருந்தது. சீரியஸாகவே சொல்லணும்னா நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, பயங்கரமாக இருந்தது. ஜிவிஎம்லேருந்து தாண்டி ஒன்று எடுத்திருக்காரு. ஸோ படம் ஃபுல்லாக ரா ப்ரோ, ராவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எஸ்டிஆரோட ஆக்டிங் இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு அவார்டு வாங்குவார் ப்ரோ, ஏன்னா அந்த அளவுக்கு தனியாக இருந்தது. அவரோட இது வரைக்கும் கெரியர்லேயே நடிக்காத அளவுக்கு ஒரு பெஸ்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். இதில் கெட்டப்ஸ்லாம் இல்லை ப்ரோ, அவர் ஒரே ஆள் தான். ஸோ அவரோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த பார்ட் ஜேர்னியில் அது ஒரு பார்ட்டாக இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இன்டர்வல் பிளாக் வந்து தியேட்டரில் எல்லாருமே கிளாப். கேங்ஸ்டரோட எல்லா எலமெண்ட்டும் இருக்குது, லவ்வும் இருக்குது. பட் லவ்வை வந்து பெருசாக எலிவேட் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. லவ் வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான், ஆனால் அவர் எஸ்டிஆர் வர எல்லா சீனுமே தெரிச்சிச்சு. அவர் ஆக்டிங் சீரியஸாகவே நான் மறந்துட்டேன் ப்ரோ பார்த்துட்டு. நான் இந்த இவ்வளோ ஆக்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பயங்கரமாக இருந்தது. எஸ்டிஆரே புதுசாக தான் இருந்தார், இந்த பழைய எஸ்டிஆரை நம்மளால் பார்க்கவும் முடியாது. ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு ஒரு ஃபுல்லாக வேறு லெவல். எஸ்டிஆர் எஸ்டிஆரானே தெரியல, அப்படியே ஆக்டிங்லாம் பின்னிருப்பார் அந்த அந்த கேரக்டருக்கு. சட்டிலாக போகும் படமே, அந்த நம்ம அந்த விக்ரம் அளவுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படிலாம் இருக்காது, சட்டிலாக தான் இருக்குமே. பட் ஆனால் கிளைமேக்ஸ் அந்த ஒரு 10 minutes ஃபுல்லாகவே இன்டர்மிஷன்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். பார்ட் 1 தான் பெஸ்ட்டு. பார்ட் 2 நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, பார்ட் 1 பார்த்துட்டு போயிடலாம். செம்மையாக இருக்கு படம் பார்ட் 1. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த படமே சொல்கிறேன், இன்டர்மிஷனுக்கு முன்னாடி செம்மையாக இருக்குது. அந்த மியூசிக் வச்சே படத்தை ஓட்டிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நீங்கள் விக்ரமே கொண்டு போகாதீங்க, அது வேற ஜேனர் இது வேற ஜேனர். ரத்னம் ஒரு கேங்ஸ்டர் படம் தான் இருக்கும், சேம் அதே போல தான். அதான் நாயகன் படம் எப்படி இருக்கும், அதே போல நாயகன் ரெஃபரன்ஸோடவே அப்படியே தான் இருக்குமே. அந்த கமலுக்கு பதிலாக இப்போ எஸ்டிஆர் போட்டு இந்த கால வருஷம் நாயகன் அது போல வேணா சொல்லலாம். நாயகன் மாதிரி இருக்கு, யாரு எங்க இருக்காரு முன்னாடி, இப்போ போய் கண்டுபிடிச்சிட்டு வர அவரை அப்படிலாம் ஒன்று. நாயகன் மாதிரி இருக்காமா அந்த படம், இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ, அவ்வளோதான். நல்லா இருப்பா அப்படியே பார்க்கலாம். ஆக்சுவலாக என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது, சர்க்காசமாக தான் சொல்கிறேன், என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. ஆனால் ரொமான்ஸினா அப்புறம் பாட்டு கொஞ்சம் டிஸ்னி பாட்டு மாதிரி ஆளுக்காள் பாட அனுப்பிச்சுறாங்க, டக்கு டக்குன்னு ஏதாச்சும் அனுப்பிச்சா பாட அனுப்பிச்சுறாங்க அவங்க. ஆமாம், கொஞ்சம் அப்புறம் அந்த ஜாஃபர் அவருக்கு டப்பிங் போட்டிருக்காங்க, அது சுத்தமாக நல்லா இல்லை. ராவா அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆளுக்காள் ஒரு இன்டர்வியூ ரிவ்யூ கொடுப்பாங்க. ஆனா ஆக்சுவலா படம் நல்லா தான் இருக்கு, எல்லாமே பார்க்கலாம் பார்க்கலாம். எனக்கு வந்து கடைசியா அந்த பியர்ட் இது வரைக்கும் வச்சுட்டு இருந்தா அதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது கிளைமேக்ஸ் நிறைய ட்விஸ்டோட வச்சு முடிச்சிருக்காங்க. கெட்டப் வேற லெவல்ல இருந்தது, நான்லாம் மெரன்ஸ் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு அவர் கெட்டப் போட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 19 ஏஜ்ல ஒரு கெட்டப் வருவார் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக, அந்த ஏஜுக்கு அந்த ஏஜ்ல ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு, அது சீரியஸாகவே நான் மிரண்டுட்டேன் அதை பார்த்துட்டு, பயங்கரமா இருந்தது. இல்லை இல்லை, இந்த ஸ்லோ இந்த ஸ்லோ அந்த இதே கிடையாது ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே நல்ல என்கேஜிங்காக தான் கொண்டு போனாங்க எந்த இடத்துலையுமே. ஸோ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சீரியஸாக அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்தது, எல்லாத்துக்குமே பிஜிஎம், எல்லா எல்லா பர்டிகுலர் எல்லா கேரக்டருக்குமே பிஜிஎம். இல்லை படம் சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலி வந்து பார்க்கலாம், படம் வேறு லெவலு, எல்லாருக்கும் லவ் யூ. ரொம்ப நாள் கழிச்சு இதுக்கு பக்கத்தில் ஃபோனுக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது. படம் ஃபேமிலி வந்து பார்க்கல, ரொம்ப நாள் கழிச்சு கௌதம் மாஸ்தேவனும் ஏஆர் ரஹ்மான் அப்புறம் மூணு பேர் செம்ம வேறு லெவல் படத்தில். படத்துக்கு வந்து எந்த குறைமத்த லேக்லாம் சொன்னால் அவனை கொண்டு இந்த லேக் சொல்கிறவனை படம்னா பொறுமையாக தான் போகணும். ஆனால் பொறுமையாக வந்து பாருங்கள், பார்ட் 2 வேறு லெவலில் இருக்கும், படம் வேறு லெவலில். இந்த கேஜிஎஃப்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, இந்த படம் வேறு லெவல், வேறு லெவல். லவ் யூ.